நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கே ஷில்பா, கவர்ச்சி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்ததாக நினைக்கிறேன். ஏன்னா அந்த பார்டரை தாண்டுற மாதிரி இருந்தது. பட் பெர்ஃபார்மன்ஸ் சேக் இட் வாஸ் வண்டர்ஃபுல். ஒரிஜினல் சிங்கர் பாடினது மாதிரி இல்லாமல் ஒரு மாடர்ன் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு இன்டர்பிரிட்டேஷனாக இதை பண்ணிங்க. முன்னாடி ஒரு சிங்கர் பாடின மாதிரி நல்லா இருந்தது. ஒரே எனக்கு பயத்தை தனித்த ஆறுதலான விஷயம் வந்து அந்த காஸ்டியூம்ஸ் நீங்கள் எடுத்துக்காதது. வெரி குட், தேங்க்ஸ் டு யூ. ரொம்ப அழகான ஒரு சிம்பிள் காஸ்டியூமில் வந்து அதை பாடியிருக்கிறீங்க. உங்கள் குரலில் மட்டும் நடிச்சிருக்கிறீங்க, அதனால் அது பாராட்டத்தக்க விஷயம். இன்னும் மியூசிக்காலிட்டியில் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். நீங்கள் இன்னும் இது வரைக்கும் எஃபெக்ட்ஸ் ப்ராசஸரில் தான் கவனம் செலுத்துறீங்க. கூட இதே கவனத்தை, இல்லை இதோட கூடுதல் கவனத்தை வந்து மியூசிக்காலிட்டியில், நம்ம குரல் வெளியில் இன்னும் அழகாக கேட்கறதுக்கு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிலாம் நினச்சி பாடலாம். பட் டோட்டலி இம்ப்ரெசிவ். குட் ஷில். ஷில்பா, ரொம்ப நல்ல ரெண்டிஷன் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். Thank you, sir. And of course, in this song, it's not an easy song. You know, எல்லா வரிகள் வந்து ரெண்டு தாளம் தள்ளி இருக்கு. மூணாவது நாலாவது தாளம் தான் வருது. And you did not miss anything. எதுமே நீங்க தவறா பாடல. Thank you, sir. Thank you very much. Shilpa, நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா பாடினீங்க. உங்களுடைய வாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு சாங் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்களே அதை உணர்ந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க போல இருக்கு. ஃபர்தர் ரவுண்ட்ஸ்ல இந்த சாங்ஸ் போகும்போது அந்த மியூசிக் எப்படி போறதுன்னு பாத்தீங்கன்னா அதையும் நீங்க உட்கொண்டேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களால் அது அந்த எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் தனியாக ஒன்றும் இது பண்ணணும் அது மாதிரி பண்ணணும்னு நினைக்கவே வேண்டாம். இட்ல ஆட்டோமேட்டிக்லி கம். ஓகே, கம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச்.